ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷேடோ வைப்ஸ். டிசம்பர் 2 சில்க் ஸ்மித்தாவோட பர்த்டே. ஸோ அதனால் நம்ம அவங்கள பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, வீடியோ பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கனவாய் மறைந்து போன காந்த கண்ணழகி தான் சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதாவோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி. அவங்க ஆந்திராவில் உள்ள எலூருன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். டிசம்பர் 2, 1960 தான் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். இவங்க படித்ததும் பார்த்திங்கன்னா 4வது தான். 4வதோடு படிப்பு நிறுத்திட்டு சின்ன வயசில் அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது. அவங்களோட கல்யாண வாழ்க்கையும் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒன்றும் அமையலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தேடி சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க திரைப்படத்துறையிலேயே ஒரு மேக்கப் கேர்லாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தியோட உதவியால் 1979 ரிலீஸ் ஆன வண்டி சக்கரம் என்ற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் அவங்களுக்கு கிடைக்குது. சாராயம் விற்கிற சில்க்குன்ற அந்த கேரக்டர். அவங்க நடித்த முதல் படத்திலே அவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வரவேற்பு கிடைக்குது. சில்க் ஸ்மிதா நடிக்காத ஹீரோவே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஏறக்குறைய 450 படங்கத்துக்கு மேலே நடிச்சிட்டாங்க. எல்லா முன்னணி நடிகைகளுமே பொறாமைப்படுற அளவுக்கு அவங்களோட நடிப்பும் கவர்ச்சியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தது. அதனாலே அவங்க இருந்த வரைக்குமே அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் கொடி கட்டி பறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்க் ஸ்மிதாவோட டான்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்களோட கண், தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலேயே ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்த சில்க் ஸ்மிதா 1996 செப்டம்பர் 23 தன்னோட சொந்த வீட்டில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டெத்தில் இன்னமும் மர்மம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க திரையுலகை விட்டு மறைஞ்சி இன்றைக்கு வரைக்கும் 26 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னமும் அவங்களோட இடம் வெற்றிடமாக தான் இருக்குது.